பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் மண் நீர் மற்றும் பருவ காலம் போன்ற பல்வேறு வேளாண் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் மண் மற்றும் நீர் பரிசோதனை செய்து அதற்கேற்றாற்போல் பயிர்களை தேர்வு செய்து விவசாயம் செய்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் மேலும் விவசாயிகள் காலநிலை மாற்றத்திற்கு உகந்த பாசன பயிர் மேலாண்மை முறைகளை பின்பற்றி பயிர் செய்வதால் விளைச்சல் அதிகரித்து நல்ல லாபம் ஈட்ட முடியும் அந்த வகையில் விவசாயிகளுக்கு பயனுள்ள வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண் அறிவியல் மைய வேளாண் வானிலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் என் கௌஷிகா அவர்கள் தரும் தகவல்கள் துறையும் வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி குழுமமும் சேர்ந்து புதுசாக இப்போது மாவட்ட அளவிலான டிஸ்ட்ரிக்ட் அக்ரோமீட்டராஜிக்கல் யூனிட் அதாவது மாவட்ட வேளாண் வானிலை அழகு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபார்மர்ஸ்க்காக விவசாயிகளுக்கு வானிலை சேவைகளை நேரடியாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இதோட முக்கியத்துவம் என்னென்னா நம்ம காலநிலை மாற்றத்தை பற்றி நூற்றாண்டு கணக்கில் பேசிட்டு வரோம் காலநிலை மாற்றம் இயற்கையாக இருந்தாலும் அதனுடைய வேகத்தையும் தீவிரத்தையும் தீர்மானிக்கிறது மக்களுடைய நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களும் மற்ற விஷயங்களும் தான் வேளாண்மை துறைங்கிறது அதிக அளவில் பாதிக்கப்படுது அதுலேயும் மானாவாரி சாகுபடி அப்படிங்கிறது இதுதான் அதிகமான அளவில் பாதிக்கப்படுகிறது வான் வானிலை மாற்றங்களை பற்றின சரியான புரிதல் நம்மளுடைய விவசாயிகளுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கறதுனால அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய மேலாண்மை முறைகளை மாற்றிக்க முடியும் அப்படி நம்ம மாற்றுறது மூலிமா நம்ம மகசூலை பாதுகாக்கிறதோடு அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தவும் நம்மளால முடியும் இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளுக்கு தேவையான தகவலை வந்து இந்திய வானிலைத்துறை கொடுத்துக்கிட்டே வராங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்புகள் தான் நம்மளுக்கு மு மிக முக்கியமான ஒரு விஷயம் முன்னறிவிப்புகள் பல வகை உண்டு அதில் உடனடி முன்னறிவிப்பு அப்படிங்கிறது மூணு மணி நேர வேலிடிட்டியோட அதாவது மூணு மணி நேர செயல்பாடோடு வருது இந்த மூணு மணி நேரம் இது வந்து உடனடியாக பெய்கிற மழை வெப்ப சலனத்தினால் பெய்கிற மழை அப்புறம் ஆலங்கட்டி மழை இதெல்லாமே வந்து மூணு மணி நேர செயல்பாட்டோட வருது இதுதான் உட உடனடியாக முன்னறிவிப்பு இதனால என்னென்னா இந்த முன்னறிப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனடியாக பயிர் பாதுகாப்பு செய்கிற அளவுக்கு உங்களால் இறங்க முடியும் அதாவது உடனடியாக அவ்வளோ மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வடிகால் வசதி செய்யலாம் மற்ற பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்தா குறுகை கால முன்னறிவிப்புகள்னு சொல்கிறாங்க இது நாலு மணி நேரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது மூணு நாள் வரைக்கும் ஒரு செயல்பாட்டுடன் வருது வந்து அடுத்த மூணு நாளைக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளோ இல்லை மேலாண்மை முறைகளையோ நீங்கள் வந்து செய்ய முடியும் அதைவிட முக்கியமான விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவல் தான் மத்திய கா கால முன்னறிவிப்பாகும் இது வந்து நாலு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளார கொடுக்குற முன்னறிவிப்பு இதுதான் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான முன்னறிவிப்பு ஏன்னால் நீங்கள் ஒரு விதை விதைப்பாகட்டும் இல்லை நீர் ஆகட்டும் இல்லை அடுத்தது அடுத்தக்கட்ட கட்ட அறுவடை வரைக்கும் போகிறதாகட்டும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதுக்கு உபயோகமான முன்னறிவிப்பானது வந்து இந்த மத்திய கால முன்னறிவிப்பு தான் இதை தாண்டினதுக்கப்புறம் தான் நீண்டகால முன்னறிவிப்பு இது ஒரு மாதக்கணக்கு வரைக்கும் கொடுப்பாங்க இதனால் நீங்கள் வந்து என்ன வெரைட்டி சூஸ் பண்ணலாம் இந்த ரகம் சூஸ் பண்ணால் இந்த சீசனுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு இந்த நீண்டகால முன்னறிவிப்பானது வந்து உபயோகமாக இருக்கும் இந்த இத்தனை முன்னறிவிப்புகளையும் வந்து இந்திய வானிலைத்துறை நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதை பற்றின புரிதல் வந்து விவசாயிகளுக்கு நம்ம இன்னும் கொண்டு சேர்க்கணும் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த மத்திய கால முன்னறிவிப்பு அப்படிங்கிறது தான் இந்திய வானிலைத்தையும் மிக மிக முக்கியமாக முன்னிறுத்துகிறாங்க இதற்காகவே அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து முன்னறிவிப்பையும் அதுக்கு சார்ந்த வேளாண் ஆலோசனைகளையும் மாவட்ட அளவிலான வகையில் அவங்க கொடுத்துக்கிட்டு இனிமேலும் இன்னும் கொஞ்சம் காலங்களில் அதை வந்து வட்டார அளவிலான இதுக்கு கொண்டு செல்கிற முயற்சிகளையும் அவங்க இருக்காங்க அந்த வட்டார அளவில் கொண்டு சேர்க்குறதுக்கு தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் அக்ரோமெட்டரோலிக்கல் யூனிட்ஸ் அதாவது மாவட்ட வேளாண் வானிலை அழகு அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அட்வோ அக்ரோமெட் அட்வைசரி புல்லட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு புல்லட்டின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க இதுதான் ஃபார்மர்ஸோட வெல்ஃபேருக்காக அவங்களுக்கு நேரடியாக எஸ்எம்எஸ்ல கொடுக்கற அளவுக்கு இந்திய வானிலைத்துறை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கூடிய விரைவில் இது வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வந்துடும் இது போக மேகதூது அப்படிங்கிற ஒரு கைபேசி செயலியை வந்து இந்திய வானிலைத்துறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மாவட்ட அளவிலான உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த மாவட்டத்தோட வெதர் இன்ஃபர்மேஷனை வந்து நேரடியாக உங்களோட செயலிக்கே கொண்டு சேர்த்துருவாங்க நார்மலாக நீங்கள் மற்ற ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரியே கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேகதூத் அப்படிங்கிற அந்த செயலியை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு சிம்பிளாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் கேட்பாங்க உங்கள் ஃபோன் நம்பர் கேட்பாங்க எந்த மாவட்டத்துக்குன்னு கேட்பாங்க எந்த மொழியில் உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம் இதர பிராந்திய மொழிகள் எல்லாமே அதில் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான வானிலை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும் அதாவது கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி வானிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் கிடைக்கும் இன்னைய தற்போதைய வானிலை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் அடுத்த சில நாட்களுக்கான முன்னறிவிப்புகளும் உங்களுக்கு இருக்கும் ஆக இந்த மூணு தகவல்களும் உங்களுக்கு கையிலே வந்துடும் இது போக அந்த மாவட்டத்துக்கான முக்கிய பயிர் என்னவோ அந்த பயிருக்கான ஆலோசனைகளையும் அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அந்த செயலிலேயே கிடைக்கும் இந்த செயலியை இந்திய வானிலைத்துறை வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்க உங்களோட பயிர் மேலாண்மை முறைகளையும் நீங்க பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப அதிகமாக உதவும் விவசாயிகள் வந்து இந்த அளவுக்கு அதிகமான வானிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து வானிலை மிக முக்கியமான பங்கு வகிக்கும் உங்களோட பயிர் மேலாண்மை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் ஆக விவசாயிகள் வானிலை சார்ந்த விவசாயத்துக்கு இனிமேல் அவங்கள கொஞ்சம் மாற்றிக்கிறதும் இந்த மாதிரி வானிலை சார்ந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்போ தான் உங்களால் பயிரை பாதுகாக்கவும் முடியும் அதே சமயம் மகசூலை அதிகப்படுத்தவும் முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் கௌஷிகா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஏழு ஏழு நான்கு ஐந்து 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 இரண்டு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இன்றைய பொன் விளையும்பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம் பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம் எங்களின் இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் அக்ரிகல்ச்சர் சென்னை மற்றும் டபிள்யூ 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 டாட் தூர்தர்ஷன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் டிடி புதிகை ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம் உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி டிடி அக்ரி ஜீரோ ஃபைவ் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் மேலும் வேளாண்மை குறித்த விவரங்களை பெற டபுள்யூ 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 டாட் ஃபார்மர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்